பிரபல தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் சீசன் 6 மற்ற சீசன்களை காட்டிலும் ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம், இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க பலரும் ரொம்ப சேஃபாக விளையாடிட்டு இருக்காங்க. அசிம், விக்ரமன், தனலட்சுமி மற்றும் சிவினை தவிர மற்ற யாருமே ஒழுங்காக விளையாடல அப்படின்றது தான். இந்த சீசனில் சரவண மீனாட்சி சீரியலில் நடித்த ரஜிதாவும் மைனாவும் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சுமாராக 10 வருஷமாக இவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் தான். ஆனால் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவ்வளோவா பேசிக்கிறதே இல்லை. இந்த நிலையில் ரஜிதாவை பற்றி மைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கல்யாணத்துக்கு நான் கூப்பிடல அப்படின்னு ரஜிதா என் மேலே கோபமாக இருக்காங்க. நான் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்றத கூட அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு புறம் பேசியிருக்காங்க. இந்த நிலையில் ஏலியன் டாஸ்கில் கூட ரஜிதாவிடம் சங்கடப்படும்படியான கேள்விகள் கேட்டிருக்காங்க மைனா. இன்ன வரைக்கும் எதுவுமே கிடைக்கல, நான் ஆசைப்பட்டது. அப்போ ஒரு ஐடியாவே இல்லாத தான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். அந்த மாதிரி ஜாப் கிடைச்சதும் அப்படி தான். எப்போவுமே என் பர்த்டேக்கு அப்பா அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் ஆனால் அது நடந்ததே இல்லை. ஏன், எல்லாமே படிப்பு எல்லாமே வெளியூர்லையா? படிப்பு எல்லாமேனா அப்பா கூட தான் இருந்து படித்தேன். பட் ஆனால் நான் ஃபீல் பண்ணுவேன் இருக்கணும்னு அப்படி. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க முடியாது. அது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆமாம், இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ஏன் அது செட் ஆகாது? போயிட்டு இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, பட் இனிமே வேண்டாமே. எல்லாமே ஃப்ரீடமாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போட்டோமே. அவங்க அவங்களா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. வளர்க்குறாங்களே ரெஸ்ட்ரிக்டடா. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்ப என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, ஜென்ரேஷன் மாறிடுச்சு, நீங்களும் மாறுங்க. அதுதான் சொல்ல முடியும். நம்புங்க நம்புங்க, அதை விட்டுட்டு ஃபோனை பேசாத. அவங்க என்னதான் பாய் ஃப்ரெண்டு க்ளோஸு பெஸ்டியாக இருந்தாலுமே வேண்டாம். அவன் நல்லவனாக இருந்தால் கூட எதுக்கு, ஒரு 5 மினிட்ஸ் பேசு அவ்வளோன்னு. காலேஜ் ஜாயின் பண்ண புதுசில் நான் படித்தது எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். கோவிட்ல ஜாயின் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் பசங்கனாவே பயம் தான், நான் பேசிக்க மாட்டேன். பசங்க நம்ம இப்படி தானே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. புதுசில் சொன்னாங்க, அப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்ப்பா அப்படி இருக்கிறீங்க மற்றவங்கள மாதிரி, எல்லா பசங்களும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னேன். ஓகே பரவாயில்ல, விட்டாங்க. பரவாயில்ல, நம்மனால காலேஜ் இப்போ ஐடியாவே இல்லை, வேண்டான் தான் இருந்தேன். ஆனால் அப்பா நீ படிமா அப்படின்னு சொன்னார். படிச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டேன். காசுலாம் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருக்க பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்க பேரண்ட்ஸை விட ஃப்ரீயாக இருக்க பேரண்ட்ஸோட பிள்ளைங்களாம் வந்து அவ்வளோவா எதுவும் பண்ணுறது கிடையாது. நம்மளை நம்பி விடுறாங்கன்றதை விட போய் சொல்லிட்டு யோசிக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ வந்து கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னு வைங்களா, ஒரு பொண்ணு பிறகுது, நீங்கள் எப்படி அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட்ரிக்லாம்? எனக்கு என்னென்னா, நான் வந்து வளரும்போது கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நான் இப்போ போய் எங்கள் அம்மா கிட்டே காசு கேட்கறதுக்கோ இல்லை, நான் எனக்கு வந்து நான் முடிச்சு எம்டெக் முடிச்சிட்டேன். எம்டெக் முடிச்சுட்டு இன்னும் 1 இயராக இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது, சும்மா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்போ இந்த 1 இயர் ஃபேஸ் ஆஃப் டைமில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு என் லைஃப்பில். ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப ஃபினான்ஷியலாக எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியலை, சப்போர்ட் பண்ண முடியலை. அதே மாதிரி அவங்க சைடு இருந்து சில டைம் வந்து நீ வேலைக்கு போகலையே, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், இன்னும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வேளை நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். சில டைம் வந்து பண்ண வேலையை நான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணாமே இருந்திருக்கேன், அதுவும் நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் இல்லாமல் இப்போ குழந்தை வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த டைமில் எது தேவை அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். இப்போ ஒரு வேளை நான் வந்து இல்லை 1 வருஷம் இல்லை நான் 3 வருஷம் நான் வந்து படிக்க தான் போகிறேனாலும், எப்படி நம்ம ஒரு டிகிரிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கும் நான் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த வேலை வேணாம், வேறு ஏதாவது ஒரு கெரியர் வேணும், ஸ்கில் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். ஃப்ரீடமாக தான் நானும் வளர்ப்பேன், ஏன்னா இந்த ஜென்ரேஷன் அதெல்லாம் தேவையில்லையே. இந்த கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது, அது வந்து பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வந்தபோது நம்ம ஃபுல்லாகவே ஸ்டடீஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கு. பட் அந்த மாதிரி இதை வந்து என்னோட சைடு எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் லேடிஸ் தானே இருக்காங்க. நான் படிக்கிற என் ஸ்கூல்லையும் எப்படின்னா நீங்கள் ஸ்டடீஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ அந்த 10th 12th மார்க் இருக்கு ஹைப்பு, அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி ஃபுல் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து பண்ணுறது. ப்ளஸ் வந்து ஃப்ரீயாக இப்போ நான் படிக்கிறனா எனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, ஃபேமிலியிலேருந்து ஒரு இஷ்யூ ப்ரெஷர் இருக்கும்ல, அந்த ப்ரெஷர் அந்த பொண்ணு அவளுக்கு நான் விட மாட்டேன். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ண விடுவேன். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக நான் ஹேண்டில் பண்ணிவிடுவேன். ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் மாட்டேன். லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் எது வந்தாலும் அது அவங்க சேம் அதே தான். நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் அவன் சொன்னான். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்? வருஷக்கணக்கில் இல்லை, எவ்வளோ க்ளோஸாக இருக்கும்னு தான் இம்பார்ட்டன்ட், வருஷம் இம்பார்ட்டன்ட். என் பேரண்ட்ஸ்லாம் எங்கள் அம்மா ஓகே, எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அக்கானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு கொஞ்சம் பயம், அதனால என்னையும் அப்படி போயிடுவேன்ட்டு நினைக்கிறாரு. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். லவ் பண்ணலாம், அது வீட்டில் சொல்லி பேசி. நம்ம தைரியமாக பேசுகிறவங்க லவ் பண்ணுறவங்க தைரியமாக இருப்பானுங்களா? ரெண்டு பேருமே ட்ரஸ்ட்டாக இருக்கணும் அண்ணா. இப்போ ஒருத்தவங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து அது வந்து உண்மையாக இருக்கணும். இப்போ இவங்க வீட்லேயும் ஓகே அப்படின்னா இப்போ அவன் வந்து பயப்படவே கூடாது. ஏன்னா இவன் தான் இல்லை, நீ என்ன நடந்தாலும் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு இருக்கணும். ஃபேக்காகவும் எதனா ஒரு
பொய் சொல்லிட்டோ நம்மளை வந்து பிரேக் வந்து பண்ணவே கூடாது. இப்போ என் அம்மாலாம் ஃப்ரெண்ட்லியாக தான் என்கிட்ட பழகுவாங்க. நான் டெய்லி என்ன நடக்குதுன்னு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன். இன்றைக்கி காலேஜில் நடந்துச்சுன்னா போயிட்டு சொல்வேன். இன்றைக்கி இந்த பையன் வந்து என்கிட்ட பேசினாலும் அதையும் நான் போயிட்டு சொல்வேன். எங்கள் அம்மா நினைப்பாங்க ஓவராக வச்சுக்காத பேசாத அப்படின்னு மட்டும்தான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்க மம்மிங்களும் இருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க வேணாம்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அம்மாங்கிட்ட. நைட்டில் வெளில சுத்தக்கூடாது, நைட்டில் வந்து லேட்டாக வீட்டுக்கு வரக்கூடாது. ஒரு 10 o'clock மேலே மேலே வீட்டுக்கே வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி வெளில தங்கி போட்டு சொல்ல மாட்டாங்க. 10 o'clock வீட்டில் இருக்கணும். 8 o'clock தெரியும் நம்ம உண்மையா இருக்கோம், நம்ம நம்ம பொண்ணு இப்படிதான் இருக்கா அப்படின்னு தெரியுது. ஆனா பாக்குறவங்களா என்ன சொல்லுவாங்க, பாக்குறவங்களா எந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னா அம்மாக்காக அம்மாக்கு வந்து அப்படிதான் திங்க் தோணுமே. நம்ம பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஆனால் அம்மாவுக்கு வந்து தெரியும் நம்ம பொண்ணு இப்படிதான் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும். எப்பவுமே அம்மா வந்து எதுவுமே விட்டும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி யார் எது பேசினாலும் விட்டும் அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும் என் பொண்ணை பற்றி அப்படின்னு தான் சொல்லுவாங்க.